வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் ஸோ நேத்தி செப்டம்பர் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தோட கிராண்டான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெயிலரை நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க பட் சொன்ன டைம்ல ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகல கொஞ்சம் டிலேவாக தான் ரிலீஸ் பண்ணாங்க எப்படியோ ஒரு வழியாக பொன்னியின் செல்வன் படத்தோடைய அஃபீஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் ட்ரெயிலர்ல இருக்கிற சில விஷயங்களை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நேற்று நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நானே வருவேன் எஸ் பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டு படத்தை பற்றி ஒரு வீடியோ நம்ம பேசி போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொன்னியன் செல்வன் படத்தோடைய தமிழ் வெர்ஷனுக்கு நம்ம உலகநாயகன் கமலாசன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ட்ரெய்லருமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அவருடைய வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்டிங்ல ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா வானத்துல ஒரு வால் நட்சத்திரம் தோன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க வானில் ஒரு பெரும் வாழ்வின் விண்மீன் தோன்றியது அப்படின்னு உலகநாயகன் சொல்லுவார் இந்த வால் நட்சத்திரத்தை தூம கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த மாதிரி வானத்துல வால் நட்சத்திரம் அப்பியர் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பேட் சைனாக தான் வந்து கருதுறாங்க குறிப்பா வந்து அரசர்களுக்கு இது கேடு தரும் உயிர் பலி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பொன்னியின் செல்வன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது அப்பீர் ஆகும் இதை பற்றி கூட நிறைய பேர் அங்கங்கே பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் கூட குழந்தை ஜோதிடர் கிட்ட இதை பற்றி பேசுவார் கரெக்டாக உலகநாயகனுடைய வாய்ஸ் ஓரில் வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்னு சொல்லும் போது நந்தினி நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க ஸோ நந்தினி பெரிய பழுவேற்றையரை கல்யாணம் பண்ணதே சோழ தேசத்தை வந்து அழிக்கிறதுக்கு தான் ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த லைன் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் அந்த கேரக்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ ஆதித்த கரிகாலன் குதிரையில் வர மாதிரி ஒரு ஷார்ட் காட்டப்படுது அண்ட் அவர் போர் ன்ற மாதிரியான சீக்வன்ஸுமே வந்து காட்டப்படுது இந்த ட்ரெய்லரில் தான் அவருடைய பேரை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலனுடைய கேரக்டர் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ கூட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ஆதித்த கரிகாலன் தான் கரெக்ட் ஆனால் அதுக்கு பதிலாக ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேசினாங்க பட் அந்த ஒரு விஷயத்தை இப்போ இந்த ட்ரெய்லரில் இவங்க மாற்றி கரெக்டாக ஆதித்த கரிகாலன் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது வந்து அருண்மொழிவர்மனுடைய இன்ட்ரோ ஸோ அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கப்பல் படை கடற்கரை நோக்கி வர மாதிரி காட்டப்படுது அதே கப்பர் படையில் தான் அருண்மொழிவர்மனும் நின்றுட்டுருக்காரு கடற்கரையில் ஒரு பெரிய போர் நடக்குது அநேகமாக அது இலங்கை கூட நடக்கிற போராக தான் இருக்கணும் அதுக்கடுத்து வர ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி உள்ள ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது அங்கே வந்து புத்தர் சிலை இருக்குது நிறைய புத்த பிக்குகள்லாம் இருக்காங்க அங்கே போய் அருள்மொழிவர்மன் பேசுகிற மாதிரியுமே காட்டுறாங்க ஆக்டர் ஜெயம் ரவி ப்ளே பண்ணுற இந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர் அருண்மொழிவர்மன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அருள்மொழிவர்மன் தான் கரெக்டு ஆனால் இவங்க வந்து அருண்மொழிவர்மன் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க பட் கல்வெட்டு சான்றுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மனும் இருக்கு அருண்மொழிவர்மனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது அடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க அரண்மனை வாயில மூடும்போது வந்தியத்தேவன் வந்து ஒரு மோதிரத்தை காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மோதிரம் வேறு யாருதும் கிடையாது நந்தினியோடைய மோதிரம் தான் அது ஸோ வந்தியத்தேவனுக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது அரண்மனைக்குள்ளே புகுந்து சுந்தர சுந்தரச்சோழரை சந்திக்கணும் ஸோ வர வழியில் வந்தியத்தேவன் வந்து நந்தினியை மீட் பண்ணுவார் நந்தினி கிட்ட ஒரு பொய்யை சொல்லி அவங்களுடைய மோதிரத்தை வாங்குற மாதிரி காட்டுவாங்க ஸோ நந்தினி பல்லக்கில் வர அந்த ஒரு ஷாட்டு கூட இந்த ட்ரெயிலரில் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க ஸோ நந்தினியோடைய மோதிரத்தை வச்சு தான் வந்தியத்தேவன் வந்து அரண்மனைக்குள்ளே போய் சுந்தரச்சோழரை சந்திப்பார் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் இருக்கிற அந்த ஷாட் ஸோ ஆதித்த கரிகாலன் என்ன சொல்கிறாருன்னா சம்புவராயர் மாளிகையில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு உலக செய்தி வந்திருக்கு நீ போய் டேரெக்டாக அங்கே என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஸோ இதுதான் கதையோடைய ஆரம்பமே ஸோ ஆதித்த கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் கிட்ட ரெண்டு ஓலைச்சுவடிகள் கொடுத்து அனுப்புவார் ஒன்று வந்து குந்தவை கிட்ட கொடுக்க இன்னொன்று வந்து சுந்தர சோழர் கிட்ட கொடுக்க ஸோ ஆதித்த கரிகாலன் கிட்ட ஓலைச்சுவடிகளை வாங்கிட்டு வந்தியத்தேவன் அவருடைய குதிரை எடுத்துட்டு கிளம்புவார் சம்புவராயர் மாளிகையில் குறவை கூத்து நடக்குது அந்த குறவை கூத்த வந்தியத்தேவன் பார்க்குற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்காங்க அதுக்கடுத்து அதே மாளிகையில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல பெரிய பழுவேற்றையருடைய தலைமையில் ஒரு சதி ஆலோசனை திட்டம் ஒன்று நடக்கும் அவங்க எல்லாரும் பேசிக்கிறத யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல நின்று வந்தியத்தேவன் பார்க்குற மாதிரியுமே ஒரு சீன் வந்து இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க அண்ட் இவங்க எல்லாரும் பேசிக்கிற இந்த விஷயத்த இந்த சதி ஆலோசனை திட்டத்தை நம்பியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு இடத்துல இருந்து பார்ப்பாரு இது அடுத்து வர ஷாட் வந்து வந்தியத்தேவனை யாரோ துரத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வேற எதுக்காகவும் கிடையாது இவர் நந்தினியோடைய மோதரத்தை பயன்படுத்தி பொய் தான் வந்து அரண்மனைக்குள்ள போயிருப்பார் ஸோ ஒரு கட்டத்தில் இவர் பொய் சொல்லிருக்காரு அப்படிங்கிறத சின்ன பழுவேற்றையர் கண்டுபிடிச்சிருவார் ஸோ அதனால காவலர்கள் எல்லாருமே இவர் துரத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அப்படி அவங்க கிட்டே இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் இவர் ஓடி போய் அந்த கம்சராஜா வேஷம் போடுவார் அந்த கிருஷ்ணர் கம்சர் நாடகம் நடக்கும் ஸோ அதே வேஷத்தோடு தான் இவர் தப்பிச்சு போய் குந்தவையை மீட் பண்ணுற மாதிரியுமே காட்டுவாங்க வந்தியத்தேவன் குந்தவையை மீட் பண்ணுற அந்த சீன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபஸ்ட் மீட்டாக இருக்காது இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சந்திச்சிருப்பாங்க ஆனால் அப்போ வந்து இவங்க தான் குந்தவை அப்படின்னும் இவர் தான் வந்தியத்தேவன் அப்படின்னும் ரெண்டு பேருக்குமே தெரியாது ஸோ தெரிஞ்சு மீட் பண்ணுறது இந்த ஒரு சீனாக தான் இருக்கும் ஸோ குந்தவை சொன்ன மாதிரியே இலங்கையில் இருக்கிற அருண்மொழிவர்மனை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்தியத்தேவன் இலங்கை கிளம்பி போவார் போவார் அண்ட் பொன்னியன் செல்வன் கதையில் அருண்மொழிவர்மன் கேரக்டருடைய இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன் வந்தியத்தேவன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது தான் வந்து அருண்மொழிவர்மனுடைய இன்ட்ரோவாக இருக்கும் பட் இந்த படத்தில் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை கூட போர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது மேபி அந்த இலங்கை போரில் வந்து அருண்மொழிவர்மனுடைய இன்ட்ரொடக்ஷன் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்தியத்தேவன் கூட சண்டை போடுறதே வந்து இன்ட்ரோவாக காமிக்கப்படலாம் பட் இந்த ட்ரெய்லரில் வந்தியத்தேவன் அருண்மொழிவர்மன் ரெண்டு பேருமே சண்டை போடுற ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க ஒரு கூடாரத்துக்குள்ள சண்டை போடுற மாதிரி இருக்கு பட் அந்த சண்டைய சண்டையை ஒரு பயிற்சி சண்டை மாதிரி தான் தெரியுது இன்னொரு ஷாட் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அருண்மொழிவர்மன் வந்தியத்தேவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சண்டை வந்து ஒரு கப்பல்ல நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து மேபி இலங்கையில் இருக்கிற அருண்மொழிவர்மனை வந்தியத்தேவன் திரும்ப கூட்டிட்டு வர அந்த சீக்வன்ஸா இருக்கலாம் திரும்ப கூட்டிட்டு வரும்போது அங்க நடக்கிற சண்டையா இருக்கலாம் இந்த ட்ரெயிலர்ல இவங்க கடைசியா இன்ட்ரடியூஸ் பண்ற கேரக்டர் வந்து நந்தினி நந்தினி வந்து பயங்கர வெனமஸான ஒரு கேரக்டர் நிறைய சதி திட்டம் தீட்டுவாங்க ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா நந்தினி வந்து அவங்களுடைய கையில ஒரு வால் வச்சுட்டு நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதே வால் வந்து நீங்க டீசர் கார்டுமே பாத்திருப்பீங்க அண்ட் அந்த வால மீன் சின்னம் இருக்கிறதுமே நீங்க பார்க்கலாம் இந்த வால் வந்து கொலைவால் பொன்னியன் செல்வன் நாவல்ல மொத்தம் அஞ்சு வால்யூம் இருக்கு அதுல மூணாவது வால்யூமுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொலைவால் தான் அண்ட் இந்த ட்ரெய்லரில் நந்தினி ஆதித்த கரிகாலன் இவங்களுடைய யங்கர் போர்ஷன்ஸுமே வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதில் சாரா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யங் நந்தினியாக நடிச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லரோடைய கடைசி ஷாட் நந்தினி வந்து அரியணையை பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த சீன் அந்த ஷாட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த பொன்னியன் செல்வன் ட்ரெயிலருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஏஆர் ரகுமான் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ட்ரெய்லருமே ஒரு நல்ல ட்ரெய்லராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க டீசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீசர் வந்த டைமில் டீசரில் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சரியாக கலர் கிரேடிங் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர் இருந்துச்சு பட் இப்போ இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லரில் அந்த விஷயம் அந்த எரர் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி இப்போ இந்த ட்ரெய்லரில் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலர் கிரேடிங்லாம் பண்ணி ஒரு நல்ல ட்ரெய்லராக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க ஸோ பொன்னியின் செல்வன் படத்தோடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாங்ஸ் எல்லாருமே கேட்டுட்டிங்களா உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் பொன்னியின் செல்வன் படத்தை நம்ம ஃபைனலாக தேட்டர்ஸில் பார்த்து ரசிக்க போகிறோம் பொன்னியின் செல்வன் கதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கு இந்த பொன்னியன் செல்வன் ட்ரெயிலர்ல நீங்க நோட் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க